வணக்கம் நண்பர்களே, இது அக்ரி நாகராஜன் யூடியூப் சேனல். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அசோலாவை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து சேலம் மாவட்டம் வெள்ளாளப்பட்டி பகுதியில் விவசாயி சதீஷ்குமார் அவரோட தோட்டத்தில் வந்து நெல்லம்பயிர் நடவு செஞ்சோன்னு விதைச்சிருக்காரு. இது வந்து முதல்ல இது எதுக்காக விதைச்சாரு அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது, நல்ல வயலில் களைகள் கட்டுப்பாடு இதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்தபடியாக பார்த்திங்களா, கோணா விடுறில் தண்ணியை வடிச்சுட்டு அப்படியே இதை மடக்கி வந்து அவர் அந்த களைகளை கோணா விடுற இயக்கும் போது, இது வந்து மண்ணுக்குள்ளே பதிஞ்சிட்டு ஒரு ஊற்றமேற்றிய ஒரு சத்தான ஒரு உரமாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இவர் இந்த அசோலாவை வரக்கூடிய விவசாயிகளுக்கு கட்டணம் இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதில் வந்து மற்ற கால்நடைகளுக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே இந்த அசோலாவில் அடங்கியிருக்கு. இது ஆடு, கோழி, மாடு இதுங்களுக்கு பயன்படுத்தும் போது, மாடுகளுக்கு பயன்படுத்துவது பாலோட தரம் அதிகரிக்குது, கோழிகளுக்கு பயன்படுத்துவது முட்டையோட சைஸ் வந்து அதிகரிக்குது, ஆடுகளுக்கு பயன்படுத்தும் போது உடல் எடை அதிகரிக்குது. இது மாதிரியான பல்வேறு சத்துக்கள் வந்து இந்த அசோலாவில் இருக்குது. இது வந்து ஒரு பிரணை வகை தாவரம், இது பாசி வகையை சேர்ந்தது. இது தொடர்ந்து பரவிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தாவரம். இது இதை வந்து இவர் நல்ல வகையில் விதைச்சிருக்காரு. இவர் வந்து இதுக்கு வந்து எந்த விதமான கட்டணமும் வாங்காமல் விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார். இவர் வேணுங்கிறீங்க, இதில் இருக்கிற என்ன தொடர்பு கொள்ளுங்க, அசோலாவை வாங்கிக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இது போன்ற பயனுள்ள பதிவுகள் நமது அக்ரி நாகராஜன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து வரும். நன்றி நண்பர்களே.